பசலைக்கீரை மழைக்கு நல்லா துளுத்து வந்திருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ பசலைக்கீரை ஆட் பண்ணு. வதக்க வேண்டாம், அப்படியே வதக்கினா 2-3 மினிட்ஸ்ல வதங்கிடும். இப்போ தேவையான அளவு தக்காளி பியூரி போட்டுக்கலாம். கீரை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சேர்த்துட்டா நல்லா இருக்கும். உப்பு, மிளகாய் தூள், சேர்த்து வதக்கலாம். நான் இந்த சமயத்துக்கு பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஃபார் கார்னிஷ். மிதமான தீயில் ஸ்டவ் இருக்கணும். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி சொல்கிற வரைக்கும் மூடி போட்டு வதக்கலாம். தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியும் சுண்டெடுத்து இதை ஆற வைக்கலாம். ஆற வச்ச உடனே தயிரில் சேர்க்கலாம். கீரை வதக்கிட்டு ஆறிட்டு இப்போ தயிரை நல்லா அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறோம். தினம் ஒரு பச்சடி பார்த்துருப்பீங்களோ, சம்மர் ஸ்பெஷல் கூல் கூல் ரைத்தா. சர்விங்க்கு போகலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தூவி அலங்கரித்து சர்வ் பண்ணலாம். பசலைக்கீரை பச்சடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிம்மோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.